கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் கடந்த 10ஆம் தேதி முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. வருகின்ற 24ஆம் தேதி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் 10 மணி வரை மளிகை, காய்கறி, பலசரக்கு மற்றும் இறைச்சி கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைகளுக்காக மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு வெளியேயும் செல்ல இ பதிவு முறை நேற்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளன. இ பதிவு இன்றி வெளியே வருவோரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. தலைநகர் சென்னையில் 13 இடங்களில் எல்லை வாகன தணிக்கை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன. 500க்கும் மேற்பட்ட ரோந்து வாகனங்கள் மூலமாக ஊரடங்கு விதிமுறைகள் கண்காணிக்கப்படுகின்றன. அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் தவிர்க்க முடியாத தேவைகளை தவிர மற்ற எந்தவித நடவடிக்கைகளுக்கும் இ பதிவு இன்றி பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் செல்வோர் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை கூறியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனா்.